Greetings aspirants, 11th standard cell unit of life. In the lesson nudiya oru quick revision strategy pathi dhaan naan pesa poren. Kandipa indha lesson la nama 2 to 3 questions kuda nama expect pannalam. So abdi kekkakoodiya questions nama answer pananum appadina andha lesson ah evlo quick ah revise pandradhu naan solren. Yes, first of all indha lesson ah nama renda pirichikkom. First vandu cell types appindra oru partiyum, செகண்ட் டைப் வந்து ஆர்கனல்ஸ் அப்படின்ற பார்ட்டியும் பிரிச்சுக்கோங்க. இப்போ செல் டைப் அப்படின்னு சொல்லும்போது செல்லினுடைய இன்ட்ரொடக்ஷன், செல் தியரி அண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ், ப்ரோகேரியாட் யூகேரியாட்டிக் செல், அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த பார்ட்டில் வந்து லைன் பை லைன் அனலைஸ் பண்ணி ஆகணும், ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்கலாம். ஓகே, ஸோ அதனால் லைன் பை லைன் அனலைசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு பார்ட். செகண்ட் பார்ட் வந்து நீங்கள் ஆர்கனல்ஸை பற்றி படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒவ்வொரு ஆர்கனல்லையும் ஒரு 4 பாயிண்ட்ஸாக நீங்கள் நோட் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட் ஒன், ஆர்கனலினுடைய நேம், அந்த ஆர்கனலினுடைய சைஸ் அண்ட் அதனுடைய ஷேப். இது கன்ஃபார்ம், இது நீ வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா தெரியும், எல்லா ஆர்கனல்லையும் அதை பற்றி பேசியிருப்பாங்க. ஓகே, 1 or 2 ஆர்கனில் மிஸ் பண்ணியிருப்பாங்க, மிஸ் பண்ணதை விட்டுருங்க. எந்தெந்த ஆர்கனலில் சைஸ், ஸ்ட்ரக்சர், ஷேப்பை பற்றி பேசியிருக்காங்களோ அதை நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் பாயிண்ட், மெம்ரெயின் ஆர் நான் மெம்ரெயின் பவுண்ட் ஆர்கனல். அது நமக்கு தெரியும், அனிமல் செல்லாக இருந்தால் ரைபோசோமும் சென்ட்ரியோசோம் தவிர மற்றது எல்லாத்துலேயுமே மெம்ரெயின் வந்து இருக்கும், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் வந்து மெம்ரெயின் ஆர் நான் மெம்ரெயின், அதில் வந்து டபுள் மெம்ரெயின் ஆர்கனல் எதுன்னு கூட கேட்கலாம். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ செகண்ட் க்ரைட்டீரியா வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டியது மெம்ரெயின். தேர்ட் பாயிண்ட் வந்து ஒரு ஆர்கனலை பற்றி நம்ம படிக்கும்போது அந்த ஆர்கனலினுடைய காம்போனன்ஸ் என்னன்னு பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேக்யூல் அப்படின்னு படிச்சிங்கன்னா அதனுடைய டோனோபிளாஸ்ட்குள்ளே இருக்கக்கூடியது சாப். அதே மாதிரி லைசோசோம் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் என்சைம்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் சிலியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் மைக்ரோடியூபியூல்ஸ், ஆக்சோனின் இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி இப்போ நியூக்ளியஸ்னால் நியூக்ளியோசோம், குரோமோசோம்ஸ் இதெல்லாம் படிச்சிருப்போம். இப்போ நம்ம குளோரோபிளாஸ்டில் தைலாகைட்ஸ் இருக்கும். அதே மாதிரி மைட்டோகாண்ட்ரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ். இப்படி ஒவ்வொரு ஆர்கனலினுடைய காம்போனன்ட், அதனுடைய இன்டர்னல் காம்போனன்ட் என்னன்றது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்டில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ இருக்கும். தட் இஸ் வெரி யூனிக், ஸோ செமி அட்டானமஸ் ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனலுக்குள்ளே இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதை பேஸ் பண்ணி க்வெஸ்சன் கேட்கலாம். இது தேர்ட் பாயிண்ட். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட், டெஃபினெட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு ஆர்கனலினுடைய ஃபங்க்ஷன் என்ன. ஸோ என்னென்ன ஆர்கனல் எந்தெந்த ஃபங்க்ஷனில் இன்வால்வ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோல்கி பாடிஸ்னால் ப்ரோட்டீன் நம்ம பார்த்துப்போம், ப்ரோட்டீன் மாடிஃபிகேஷன், கிளைகோ ப்ரோட்டீன்ஸ், கிளைகோலிபிட்ஸ் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்லும்போது ப்ரோட்டீன் சிந்தசிஸ், ரைபோசோம் அப்படின்றது ப்ரோட்டீன் சிந்தசிஸ், வேக்யூல் அப்படின்றது அந்த செல் சாப் கான்சன்ட்ரேஷன் கிரேடியண்ட்டை மெயின்டைன் பண்ணுறது. இப்படி ஒவ்வொரு ஆர்கனலுக்கும் அதனுடைய ஃபங்க்ஷனை வந்து கொடுத்துருப்பாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு குயிக்காக நீங்கள் இந்த லெசனை ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த ஒரு டிப்பை வந்து யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.